நாகலிங்கப்பூ. நாகலிங்க மரத்தின் மீது கொத்து கொத்தாய் பூத்திருக்கும் நாகலிங்கப்பூக்கள் அதிசயமான மருத்துவ குணத்தை கொண்டுள்ளன. ஆன்மீகத்துடன் அதிசயம் நிறைந்துள்ள இந்த பூக்கள் செடிகளில் பூப்பதில்லை, மரத்தில் பூக்கிறது. அதுவும் வேர்பகுதிக்கு மேலேயும் கீழேயும் கிளை இருக்கும். உள்ள இடைவெளி பகுதிகளில் தனியாக கிளை பரப்பி அதில் பூக்கின்றன. இந்த நாகலிங்க பூவும் மரமும் மருத்துவ உலகின் நோய் தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. உலகம் முழுவதும் சைவர்களால் சிவ அம்சமாக இந்த பூக்கள் வணங்கப்படுகின்றன. மென்மையான கவர்ச்சிகரமான பூக்களாக இருந்தாலும் இதனுடைய காயின் அமைப்பு பந்து போலவே இருப்பதால் கேனான்பால் என்று வெளிநாட்டினரால் அழைக்கப்படுகின்றது. பூவின் தோற்றம் சிவாலயத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருக்கும். நடுவில் சிவலிங்கமும் அதை சுற்றி முனிவர்கள் இருப்பதைப் போல் தெய்வாம்சம் நிறைந்த அழகிய வடிவில் காணப்படும். இதன் உலர்ந்த பழங்கள் கீழே விழுந்து தரையில் பட்டு வெடித்து பெரும் சத்தத்தை ஏற்படுத்தும். ஆகவே கோயில்களில் கொள்ளையர்கள் புகாமல் இருக்க பாதுகாப்பின் அடையாளமாக நாகலிங்க மரங்களை கோயில்களில் வளர்க்கப்படுகின்றது. இந்த அதிசயமான பூக்கள் தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட சில சிவாலயங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சில இடங்களிலும் இருக்கிறது. இம்மரத்தின் உலர்ந்த பழங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. வைரத்தால் வைரத்தை அறுப்பதைப் போல விஷச்சுரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் பட்டையும் காயும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இலைகள் தோல் நோய்களுக்கு மேற்பூச்சாகி நிவாரணம் அளிக்கிறது. இலை மற்றும் பழங்களில் உள்ள ஹைட்ரோ டயாக்சின் டோலோ, குயினா சோலோன், டிப்ரான்ட்ரின், இண்டிகோ, இண்டுரூபின், ஐசாடின் ஆகியன எதிர் உயிரியாக செயல்பட்டு தோல் உடலின் மென்மையான பகுதிகளில் வளரும் பூஞ்சை பாக்டீரியா கிருமிகளை அளிக்கின்றன. இதன் பட்டை மலேரியா ஜுரத்தை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. குளிர்காலங்களில் ஏற்படும் வயிற்று உபாதைகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் இளம் இலைகள் தோல் நோய்களுக்கு மருந்தாக உதவுகிறது. பற்களை பாதுகாக்கும் இதன் இலைகள் மையாக அரைத்து பூஞ்சை கிருமியால் தோன்றும் சொறி, சிரங்கு, படர்தாமரை, படை உள்ள இடங்களில் தடவ குணம் உண்டாகும். இந்த பூவின் லிங்கம் போன்ற பகுதியை அரைத்து புண்களில் மேன் தடவ புண்கள் ஆறும். இதன் இலைகள் நுண்கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டுள்ளதால் இவற்றை மென்று சாப்பிட்டால் பல் மற்றும் ஈறு இடைவெளியில் தங்கியுள்ள கிருமிகள் வெளியேறி பல்வெளியை குறைக்கின்றன, பல்கள் சொத்தையாகாமல் தடுக்கின்றன.